Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum, Uire Kullum. Subscribe now. கடைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். காலேஜ் பசங்களா வந்தாங்க, ரெண்டு பசங்க பேசிட்டு வராங்க எனக்கு பின்னாடி. மச்சான், நான் அவளை 2019ல இருந்து லவ் பண்றேன்டா அப்படின்னா, 2019 என்னமோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி 2 வருஷமா லவ் பண்ணிட்டு. அப்புறம் சொல்றான், அவங்க அப்பா பேச்சை கேட்டோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டோ என்னை வேணான்னு சொன்னால் ஆசிட் அடிச்சிருவோம் மச்சான் அப்படின்னா. எனக்கு இதை கேட்டோன்னே குப்புன்னு வேத்துருச்சு. நம்ம கீர்த்தி சூரிய சொல்கிற மாதிரி, இந்த மூஞ்சை பார்த்து தானடா லவ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படா ஆசிட் ஊற்றணும்னு தோணுதுன்னு கேட்குறதா, இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பரிதாபப்படுறதானே தெரிலங்க. காதல் அப்படின்றது அடையறதுல கிடையாதுங்க. அப்புறம் வந்து எனக்கு கிடைக்காதவ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு கொலை பண்ணுறது, ஆசிட் ஊற்றுறது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. காதல் அப்படின்றது விட்டு கொடுக்கறதுல மட்டும்தாங்க இருக்குது. ஒரு புனிதமான காதலை எந்த புண்ணியமாக வந்து இவ்வளோ கேவலமாக மாற்றி வச்சான்தான் தெரில. புனிதமான காதலை நம்ம தமிழில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நலவன் பல நலனும் தமையந்தையும் பார்த்துக்கிட்டதே கிடையாது, வெறும் லெட்டரால் லவ் பண்ணாங்க. அண்ட் ராமாயணத்தில் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் பெஸ்ட் லவ்வாக இருந்துச்சு. எனக்கு இதாங்க புரியல, லவ் பண்ணும்போது நம்ம பசங்க ஹீரோ மாதிரி பேசுகிறாங்க, ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஹீரோ மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் லவ்க்கு அப்புறம் ஏன் வில்லன் மாதிரி மாறிடுறாங்கன்னு தான் தெரியல. என்னையுமே நம்ம நம்மளாக இருக்கணுங்க, அதுதாங்க நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டி. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சந்திக்கிறேன், அதற்கு பபாய். சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே காவியா. கண்டிப்பா என்னை எழுப்ப மாட்டேன்னு தெரியும். இதுல உனக்கு பிடிச்ச ஹாட் ஃபில்டர் காஃபி வச்சிருக்கேன். ஹே, உனக்கு பிடிச்ச ஹாட் கிரீம்ஸ் வச்சிருக்கேன், உனக்கும் நம்ம குட்டி சென்றுக்கும்.